தலையுடைய 55வது திரைப்படம் கௌதம் வாசுதேவனும் கூட. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஃபேஸ்புக் மூலமா லீக் ஆனதுனால கௌதம் வாசுதேவ் மேனன் ரொம்பவே கடுமையான கோபத்துல இருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் முழுக்கவே வந்து த்ரிஷா ஈசிஆர்ல வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு காரணம் என்னன்ற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் வந்து உலவிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இது அஜித்துடைய படத்துடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு. தலையுடைய 55வது படத்துடைய கதை என்ன அப்படின்னா, த்ரிஷா ஈசிஆர்ல வந்து கொலை செய்யப்படுவாங்களாம். அது எதனால என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற மாதிரி அஜித் வருவாராம். அஜித்துக்கு அனுஷ்கா வந்து ஹெல்ப் பண்ற சீக்ரெட்டான ஏஜென்டா வருவாங்களாம். ஸோ இந்த மாதிரிதான் கதை அமைஞ்சிருக்கு. இந்த கதையை யாருக்கிட்டயுமே சொல்லாம ரொம்ப சீக்ரெட்டா கௌதம் மேனன் வச்சிருந்தாரு. ஆனா எப்படியோ இது வெளியாயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய கதை வெளியான மாதிரியே யான் படத்துடைய கதை, அதுக்கப்புறம் கத்தி படத்துடைய கதையும் வெளியாயிருக்கு. கத்தி படத்துடைய கதை என்ன அப்படின்னா, வில்லனா இருக்கிற விஜய் 90 பேரை பிணைய கைதியா வந்து கைது பண்ணி வச்சுக்கிறாராம். அவங்க எல்லாரையுமே வந்து ஹீரோ விஜய் மீட்டுட்டு வர்றது தான் கதையாம். அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. யானுடைய படத்தோட கதை என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல தீவிரவாதிகள் வந்து இவரை கடத்தி வச்சுக்கிற மாதிரி, பிணைய கைதியா வச்சுக்கிற மாதிரி, இதை சுத்தி சுத்தி தான் கதைக்களம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா படங்களுடைய கதைகளும் லீக் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்தந்த படத்தில் இருக்கிற இயக்குநர்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க, கோபத்துலேயும் இருக்காங்க.